ரயிலை நேசிக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். நம்ம நேயர்கள் திரும்ப திரும்ப ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னென்னா, இந்த ரயில்களில் வந்து நம்மளுடைய டூ வீலர்ஸை கொண்டு போக முடியுமா, அப்படி கொண்டு போக முடியும்னா அதை எப்படி கொண்டு போகிறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன, எந்தெந்த ரயில் நிலையங்கள்லேருந்து நம்மளுடைய டூ வீலர்ஸை கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவுமே சிம்பிளாக, நம்மளுடைய டூ வீலர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்கக்கூடிய பார்சல் சர்வீஸ்களிலேயே ரொம்பவுமே சுலபமானது இந்த ரயிலில் கொண்டு போகிறது தான். அது எப்படி அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின்வே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ்அப் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின்களில் மக்களை ஏற்றி கொண்டு போகக்கூடிய பயணிகள் ரயில்கள் மாதிரி சரக்குகளை கையாளுவதற்கு தனியாக சரக்கு ரயில்கள் இருக்குது. இருந்தாலும் பொதுமக்களுடைய சில சின்ன சின்ன பார்சல்களை அல்லது வணிக நிமித்தமாக அனுப்பக்கூடிய இந்த பண்டல்களை ரயில்களில் கொண்டு போவதற்கு நம்ம பயணிகள் ரயில்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஸ் ரயில்கள்லையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லக்கேஜ் வேகன் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய டூ வீலர்ஸ்களையும் அந்த பார்சல் வேகனுக்குள்ளே வச்சு கொண்டு போகலாம். இந்த டூ வீலர்களை ரயில்களில் கொண்டு போவதற்கு நமக்கு ரெண்டு வகையான ஆப்ஷன்களை ரயில்வே நிர்வாகம் கொடுக்குறாங்க. ஒன்று, நாம் ஒரு ஊருக்கு போகிறோம், ஊருக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயின்லையே என்னுடைய டூ வீலரையும் கொண்டு போகணும், நான் அந்த ஊரில் போய் இறங்கினோன்னே என் டூ வீலரை எடுத்துகிட்டு நான் அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அல்லது நான் போகலை, என்னோடய டூ வீலரை மட்டும் நான் பார்சல் அனுப்பணும், அங்கே வேற ஒருத்தர் வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்லி நார்மலாக நம்ம ஒரு பொருளை பார்சல் அனுப்புகிற மாதிரி டூ வீலர்களையும் பார்சல் அனுப்புறதுக்கான வசதிகளும் இருக்குது. ரெண்டு ஆப்ஷன்களை ரயில்வே நிர்வாகம் நமக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன நமக்கு அடிப்படையாக தேவை அப்படின்னா, நாம் எந்த டூ வீலரை அனுப்புகிறோமோ அதற்கான டாக்குமெண்ட்ஸ், அந்த டூ வீலருக்கான ஆர்சி அண்ட் அந்த டூ வீலருக்கான இன்சூரன்ஸ், இந்த ரெண்டு டாக்குமெண்ட் கம்பல்சரியாக தேவை. அடுத்ததாக யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ், அதே மாதிரி யார் டூ வீலரை அந்த இடத்துல டெலிவரி எடுக்கிறாங்களோ அவங்களுடைய ஐடி கார்டு, ரெண்டுமே வந்து தேவைப்படும். முதல்ல இந்த டூ வீலர்களை ரயிலில் அனுப்புறதுக்கு ரயில்வே நிர்வாகம் வழங்கக்கூடிய ரெண்டு வசதிகளில் முதலாவது வசதி வந்து லக்கேஜ் வசதி. இந்த லக்கேஜ் வசதி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், நாம் நார்மலாக ஒரு இடத்துக்கு ஒரு ஊர்லேருந்து ஒரு படிப்பதற்காகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ நம்ம போகிறோம், நம்மளோட பைக்கு நாம் அங்கே போய் சேரக்கூடிய அந்த ஏரியாவில் தேவைப்படுது, அதனால் என் பைக்கையும் நான் கூடவே கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பயணிகளுக்கு இந்த லக்கேஜ் அப்படிங்கிற வசதி இந்திய ரயில்வேயில் கொடுக்குறாங்க. இந்த வசதியில் என்ன பண்ணலான்னு சொன்னால், நாம் எந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதே ட்ரெயினில் அந்த வண்டியை கொண்டு போகலாம். அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய பார்சல் பெட்டியில் அந்த டூ வீலரை ஏற்றி கொண்டு போவாங்க. இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால், மேலே நான் சொன்ன அந்த ஐடி ப்ரூஃபும் அந்த டாக்குமெண்ட்ஸும் தேவை. அடிஷ்னலாக நாம் எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோமோ அந்த ட்ரெயினில் ரிசர்வ் பண்ண டிக்கெட் கம்பல்சரியாக தேவைப்படும். இந்த வசதிக்கு இந்திய ரயில்வேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ரயில் நிலையங்கள்லையும் பார்சல் ஆஃபீஸ் இருக்கும். அந்த பார்சல் ஆஃபீஸில் 24 மணி நேரமும் இந்த லக்கேஜ் வசதிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த வசதியை பொறுத்த வரைக்கும் அந்த பெட்டியில் இடம் இருந்தால் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கேஜ் வசதியில் நாம் வந்து பைக்கை கொண்டு போகணும்னு சொன்னால் கம்பல்சரியாக அந்த ரயில் நிலையத்தினுடைய முக்கியமான அஃபிஷியலோடைய அப்ரூவல் கண்டிப்பாக தேவைப்படும். ரயில்வே நிர்வாகம் வழங்கக்கூடிய ரெண்டாவது வசதியை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வசதிக்கு கிட்டத்தட்ட 25% அதிகமாக நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக ரயில்வே நிர்வாகம் இந்த டூ வீலர்களை நாம் ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு வழங்கக்கூடிய ரெண்டாவது வசதி வந்து பார்த்தோம்னா நார்மல் பார்சல் வசதி. இந்த பார்சல் வசதி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த டூ வீலர் எப்படி சாதாரணமாக ஒரு பார்சல் நாம் அனுப்புவோமோ அதே மாதிரி செட்டப்பில் தான் அனுப்ப போகிறோம். இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறதில்ல, மாறாக நம்மளுடைய வண்டி மட்டும்தான் ட்ராவல் பண்ண போகுது. இதுக்கு மேலே நான் சொன்ன அதே சேம் ப்ரூஃப் தான். என்னென்னா, இதில் நம்ம வந்து ரிசர்வ் பண்ண டிக்கெட்லாம் எதுவும் காட்ட வேண்டியதில்லை. நாம் இந்த பார்சல் வசதியில் பைக்கை அனுப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா பார்சல் ஆஃபீஸில், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பார்சல் ஆஃபீஸில் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் இதுக்காக அப்ளை பண்ண முடியும். நாம் என்றைக்கு இதை அனுப்புகிறோமோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னாடியே போய் விசாரித்து இந்த பைக்கை கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. இந்த பைக்கை பார்சல் அனுப்புறதுக்கான டெலிவரி காப்பி அண்டு
எண்டோஸ்மெண்ட் காப்பியும் கொடுப்பாங்க. இந்த காப்பியை வந்து நம்ம வந்து எந்த இடத்துல டெலிவரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பார்சல் வசதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கும் நம்ம டூ வீலரை அனுப்பலாம். ஒருவேளை நாம் புக் பண்ண ஸ்டேஷன்லேருந்து அந்த பகுதிக்கு ட்ரெயின் எதுவும் போகலைனா கூட அந்த வழித்தடத்தில் போகக்கூடிய, அதாவது அந்த வழித்தடத்தில் பாதி தூரம் போகக்கூடிய வேறொரு வண்டியில் இந்த வண்டியை, அதாவது டூ வீலரை அனுப்பி அங்கே இறக்கி இன்னொரு ட்ரெயின் மூலமாக கூட எந்த இடத்துக்கு வேணும்னாலும் இந்த பார்சல் வசதியில் நம்மளுடைய டூ வீலரை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் அதுக்கு மேக்ஸிமம் ஒரு நாலு நாள் கூட அதிகபட்சமாக டைம் ஆகும். ஆனால் எப்படியும் நம்மளுடைய வண்டி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இப்போ இந்த பார்சல் மற்றும் லக்கேஜ் வசதியில் நம்ம டூ வீலரை அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் டூ வீலரை அனுப்புறதுக்கான அந்த பணம் கட்டிட்டு அதற்கான ரிசிப்ட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டூ வீலரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டேங்க்லேருந்து ஒரு சொட்டு மிச்சம் இல்லாமல் எல்லா பெட்ரோலையுமே நம்ம எடுத்துடணும். ஒருவேளை நாம் அதில் பெட்ரோல் வச்சுருந்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, பைக்கை டெலிவரி எடுக்கிற டைம் அந்த வண்டிக்கு நம்ம 1000 ரூபா அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். அதை தவிர்ப்பதற்காக முடிஞ்ச வரைக்கும் ஒரு சொட்டு இல்லாமல் எல்லா பெட்ரோலையுமே எடுத்து வச்சுக்கணும். எந்த இடத்துல நம்ம டெலிவரி எடுக்கிறோமோ அங்கே நம்ம தனியாக ஒரு பெட்ரோல் கேனில் கொண்டு போய் அந்த வண்டியை டெலிவரி எடுத்ததுக்கப்புறமா அந்த பெட்ரோலை ஊற்றி எடுத்துகிட்டு போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ பெட்ரோல் டேங்க் காலியாக இருக்கணும். அடுத்ததாக இந்த வண்டியை வந்து நல்லா ரேப் பண்ணணும். அந்த வண்டியுடைய பேக்கிங் பார்த்தோம்னு சொன்னால், எந்த இடத்துல நம்ம புக் பண்ணுறோமோ அந்த இடத்துலையே வந்து பார்சல் சர்வீஸில் வேலை செய்கிறவங்க வந்து ஏற்கனவே நிறைய வண்டிகளை பேக் பண்ணதுனால அதுக்கு அனுபவப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு 300 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அந்தந்த ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், பழைய சாக்கு அல்லது பிளாஸ்டிக் போரா அந்த சாக்கில் வச்சு அந்த டூ வீலரை மொத்தமாக வந்து கவர் பண்ணி ஒரு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது லக்கேஜில் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பெருசாக ஒன்றும் நம்ம வந்து அந்த பார்சலில் எதுவும் எழுத வேண்டியதில்லை, அதாவது அந்த பேக் பண்ண அந்த டூ வீலரில் எதுவும் எழுத வேண்டியதில்லை. ஆனால் பார்சல் வசதியில் அனுப்புகிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் அந்த வண்டிக்கு மேலே என்னென்ன முக்கியமான குறிப்பிட வேண்டியிருக்குதோ அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணணும். எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகுது, அந்த நம்பர், அந்த ரிசிப்ட் என்டோர்ஸ்மெண்ட்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நிறைய பைக்குகள் ஒட்டுக்காக கூட அனுப்புவாங்க. நம்ம வண்டியை தனியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எழுதுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த பைக்கை பார்சல் அனுப்புறதுக்கு உண்டான சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு பேஸ் சார்ஜாக முதல்ல பேக்கிங்க்கு கிட்டத்தட்ட 300 ரூபா ப்ளஸ் அல்லது அதற்கு மேலே வந்து எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த காசு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அது இல்லாமல் இந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு 10 ரூபா கிட்ட வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா, இந்த வண்டிக்கு டிக்ளரேஷன் பண்ணணும். இந்த வண்டியுடைய ப்ரைஸை நம்ம டிக்ளேர் பண்ணணும். இந்த வண்டியுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணணும். அது அதிகபட்சமாக 10000 ரூபா வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எந்த அமௌண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. 10000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் 1% வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி அது இன்சூரன்ஸுக்காக வேண்டி கொடுக்க வேண்டி இருக்கும். அண்டு வந்து இந்த வண்டிக்கு ட்ராவல் காஸ்ட், அதாவது இந்த வண்டியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. அதாவது என்னன்னு சொன்னால், இதுக்கு ஒரு அட்டவணை போட்டிருக்கிறாங்க. அது எவ்வளோ கிலோமீட்டர் போகுது, வண்டியினுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான கட்டணம் ஏறத்தாழ வந்து ஒரு 300 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம அனுப்புகிறோம். அந்த பைக்கோடைய எடை வந்து ஒரு 100 கிலோ இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜஸ் இருக்கும். இது அதோட ஜாஸ்தியான கிலோமீட்டர் ஆகும்போது அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். டோட்டலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இது ஒரு 1000க்கு உள்ளே நம்ம ஒரு பைக்கை வந்து நம்ம கிட்டத்தட்ட இதை அனுப்பிடலாம். இதுதான் இதனுடைய காஸ்ட். இப்போது இந்த நம்ம பைக்கை அனுப்பிட்டோம், பார்சல் வசதியில் வண்டி போயிடுச்சு. போய் எந்த இடத்துல சேரணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து வண்டி போய் சேர்ந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த வண்டியை டெலிவரி எடுக்கணும். அப்படி நம்ம எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 10 ரூபா அபராதம் விதிக்கப்படும். அந்த ஆஃபீஸுடைய டைம் 5 மணி அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் 5 மணிக்கு முன்னாடி ட்ரெயின் போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம அதுக்கு முன்னாடியே வண்டியை வெளியே எடுக்கிறது ரொம்பவுமே சேஃப்டி. இன்கேஸ் இந்த பைக்கை நம்ம அனுப்புகிறோம், அந்த பைக்கு கரெக்டான ஸ்டேஷனில் வந்து வெளியில் எடுக்கலை. ஏன்னா ஒரு ட்ரெயின் வந்து கடைசி ஜங்ஷனுக்கு நம்ம வந்து இந்த வண்டியை அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த கடைசி ஜங்ஷனில் போய் ட்ரெயின் நின்றுரும். அந்த வண்டியை வந்து அந்த பார்சல் வேகன்லேருந்து எடுக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஆனால் இடையில நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பைக்கை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் 1 நிமிஷம்தான் வந்து ஹால்ட் டைம். அந்த நிமிஷத்துக்குள்ளே வந்து வண்டியை வெளியே எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் வண்டி அந்த ட்ரெயினோடைய போயிடும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அந்த வண்டி என்ன ஆகும்னா ரிட்டர்ன் அந்த ட்ரெயின் திரும்பி வரும்பொழுது
எந்த ஜங்க்ஷனில் நிறுத்திட்டு வண்டி எடுக்க முடியாமல் போச்சோ அந்த ட்ரெயின் ரிட்டன் ட்ராவலில் வரும்பொழுது அந்த வண்டி அந்த பார்சல் வேன்லேயே திரும்ப வரும், அந்த இடத்துல நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இன்கேஸ் இந்த ட்ரெயினில் அனுப்பக்கூடிய வண்டி காணாமல் போய் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லேயோ அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த வண்டி உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நாம் எவ்வளோ டிக்ளேர் பண்ணி அமௌண்ட் எழுதியிருக்கிறோமோ அந்த அமௌண்ட்டு நமக்கு திரும்ப கிடைக்கும். இதுதான் வண்டியை நம்ம பார்சல் வசதியில் ட்ரெயினில் அனுப்புறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் அண்டு முக்கியமான தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ட்ரெயின்வே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.